மகளிர் உரிமைத்தொகை விடுபட்டவர்களுக்கான சிறப்பு முகாம் நிறைவு விரைவில் கலாய்வு இதை பற்றி தான் அந்த வீடியோவில் பார்க்கப்போ இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்திருந்தீங்கன்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் அழுத்தி ஆன்லைன் செட் பண்ணி வச்சுக்கோங்க பார்த்து நம்ம சேனலில் அப்பளோ பண்ணக்கூடிய வீடியோக்கெல்லாம் உங்களுக்கு உடனே நோட்டிபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தமிழக அரசின் ரூபாய் ஆயிரம் மகளிர் உரிமைத்தொகை திட்டத்தில் விடுபட்ட பெண்கள் மற்றும் உதவித்தொகை பெறும் குடும்பத்தைச் சேர்ந்த பெண்களுக்கான மூன்று நாள் சிறப்பு முகாம் இருபதாம் தேதியுடன் நிறைவடைந்தது விண்ணப்பம் சரிபார்ப்பு பணிகளை தொடர்ந்து தேவைப்படும் பயனாளிகளின் வீடுகளில் விரைவில் கல ஆய்வு உள்ளது தமிழக அரசு குடும்பத் தலைவிகளுக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் கலைஞர் மகளிர் உரிமைத் தொகை திட்டத்தை அறிவித்திருந்தது அதன்படி நடப்பாண்டில் ஒரு கோடி மகளிருக்கு உரிமைத்தொகை அளிக்க ஏழாயிரம் கோடி நிதியை அரசு ஒதுக்கி வரும் செப்டம்பர் பதினைந்தாம் தேதி அண்ணா பிறந்த நாளில் இத்திட்டம் நடைமுறைக்கு வர உள்ளது மகளிர் உரிமைத் தொகை தேர்தல் பயனாளிகளை தேர்வு செய்வதற்காக இரண்டு கட்டங்களாக விண்ணப்பங்களை பதிவு செய்து பயனாளிகளிடமிருந்து பெறப்பட்டன முதல் கட்டமாக ஜூலை இருபத்தி நாலு முதல் ஆகஸ்ட் நாலாம் தேதி வரையும் மற்றும் இரண்டாம் கட்டமாக ஆகஸ்ட் ஐந்தாம் தேதி முதல் பன்னிரெண்டாம் தேதி வரையும் நடைபெற்றது இதில் ஒன்று புள்ளி ஐம்பத்தி நாலு கோடி விண்ணப்பங்கள் பெறப்பட்டதாக அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டது இதனிடையே மாற்றுத்திறனாளிகளை ஓய்வூதியம் பெறுவோரின் குடும்பத்தில் தகுதி வாய்ந்த பெண்கள் மற்றும் முதியோர் ஓய்வூதியம் பெறும் குடும்பங்களில் உள்ள ஓய்வூதியர் அல்லாத தகுதி வாய்ந்த பெண்களும் தமிழக அரசின் மகளிர் ஒருமைத்துறை திட்டத்திற்கு விண்ணப்பிக்கலாம் என்று முதல்வர் மு க ஸ்டாலின் அறிவித்திருந்தார் இவர்களுக்காகவும் முந்தைய முகாம்களில் பதிவு செய்ய இயலாதவர்களின் நலன் கருதியும் ஆகஸ்ட் பதினெட்டு பத்தொன்போது இருபது ஆகிய நாட்களில் சிறப்பு முகாம்கள் நடத்தப்படும் என அரசு அறிவித்திருந்தது அதன்படி சென்னை மாநகராட்சியில் உள்ள ஆயிரத்தி நானூற்றி இருபத்தெட்டு ரேசன் கடைகள் உட்பட தமிழகம் முழுவதும் ரேஷன் கடைகளிலும் சிறப்பு முகாம்கள் நடைபெற்றன இம்முகாம்களில் ஆர்வமுடன் பெண்கள் அதிகளவில் பங்கேற்று உரிய ஆவணங்களுடன் விண்ணப்பங்களை பெற்று பூர்த்தி செய்து உரிய ஆவணங்களுடன் பதிவு செய்தனர் முகாம் இருபதாம் தேதியுடன் நிறைவடைந்த நிலையில் விண்ணப்பித்தவர்களின் எண்ணிக்கை உள்ளிட்ட விவரங்கள் விரைவில் அரசு தரப்பில் வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இதைத் தொடர்ந்து இப்பணிக்கென நியமிக்கப்பட்ட அலுவலர்கள் தன்னார்வலர்கள் உள்ளிட்டோர் அடங்கிய குழு விண்ணப்பத்தின் அடிப்படையில் தேவைப்படும் பயனாளிகளின் வீடுகளுக்கு மட்டும் நேரில் சென்று கலாய்வில் ஈடுபட உள்ளதாக அரசு வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன